நாம் சில நேரம் நம்ம பிள்ளைகளை அப்படியே கைப்பிடிச்சே சில நேரம் அப்படியே நடந்துட்டு போவோம், ஒரு வேளை கூட்டிகிட்டு போவோம், சில நேரம் இந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறோம்ல, இப்போலாம் அதை செய்ய முடியாது, முன்ன செஞ்சோம், எங்கேயா கூப்பிட்டு போகிறோம், அந்த எக்ஸிபிஷனில் சில இந்த காட்சி பொருள்லாம் இருக்கும், அப்படியே ஒரு இது உள்ள ஒரு இருட்டான ரூம்குள்ளே கொண்டு போவாங்க, அதில் பயமுறுத்துகிற சில காரியங்கள்லாம் வரும், அப்படியே நம்ம பிள்ளைய கூப்பிட்டு போகிறோம், சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம், அப்போ பயமுறுத்துகிற ஒரு காட்சி வருது, அல்லது ஒரு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு எவனா ஒருத்தன் பயமுறுத்துற மாதிரி வரான்னு வைங்க, அந்த பிள்ளை அதை பார்த்துட்டு அப்படியே பயந்துருது, ஆ எப்பா அப்படின்னு பயப்படுது, நாம் என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளைய தட்டி பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்றோம், என்ன நடக்குதாங்க, கூடவே தான் இருந்தோம், அந்த பிள்ளையோடையே தான் இருந்தோம், ஆனால் பயங்கரமாக பயமுறுத்துற ஒரு காட்சியை பார்க்கும்போது அந்த நேரத்தில் அந்த ஒரு செகண்டில் அந்த பிள்ளை நாம் இருக்கிறோன்றத மறந்துருச்சு, நம்ம கூடவே தான் இருக்கும், கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் இருக்கிறத மறந்துருச்சு பாருங்கள், அந்த மறந்துருச்சுன்னா அதனுடைய நினைவில் நாம் இருக்கிறது பெருசாக இல்லை, அந்த பூச்சாண்டி அந்த பயமுறுத்துகிற அந்த ஒரு அந்த வேஷம் அந்த காட்சி தான் பெருசாக தோன்றுகிறது, அதை பார்த்தோம் அப்படியே பயமாக வருது, நம்ம என்ன பண்ணுறோம், தட்டி பயப்படாத நான் இருக்கிறேன் கூட இருக்கிறேன் பயப்படாத நான் இருக்கிறேன், நம்ம அந்த பிள்ளைக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே கொஞ்சம் தைரியம் வந்துடுது, ஆ எங்கள் அப்பா கூடவே இருக்கார், கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார், வெறும் இருக்கிறது மட்டும் பிள்ளைக்கு தைரியம் கொடுக்கல, அந்த பிள்ளைக்கு எப்போ நாம் இருக்கிறோன்றது அந்த பிள்ளை உணருதோ, அந்த பிள்ளை எப்போ நினைவு கூறுதோ அப்போ தான் அந்த தைரியம் வருது பாருங்க, இது போல தான் தேவன் நம்மோடவே இருக்கிறார், நம்ம கையை பிடிச்சே நடக்கிறார், நம்ம நடத்தி வருகிறார், நம்மை ஒருபோதும் அவர் விட்டு போகிறதே கிடையாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் வருகிறதுனால நம்ம கண்ணெல்லாம் அங்கே போயிடுது, சூழ்நிலை மேலே போயிடுது, நினைவெல்லாம் அங்கே போயிடுது, எண்ணம் எல்லாம் அங்கே போயிடுது, அதன் மேலேயே இருக்குது சூழ்நிலை, அது பார்த்தா அப்படியே பயங்கரமாக இருக்குது, அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம், மறந்து விடுவோம், சிம்பிளான ஒரு காரியம், அதை நினைக்கிறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் ஏங்க பிரசங்கம் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, உங்களை தட்டி அவர் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன், அவர் இருக்கிறார் உங்களோட பயப்படாதீங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன், அது மட்டும் இல்லை நான் சொல்வதன் மூலமாய் உங்கள் உள்ளத்தில் அவருடைய சத்தமே கேட்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் பிரசங்கம் பண்ணுகிறேன், என் சத்தம் கேட்டால் பத்தாதுங்க, உள்ளத்தில் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும், அவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்குதா, ஆவியானவர் தான் அதை கேட்க செய்யணும், என்னால் கேட்க செய்ய முடியாது, நான் பிரசங்கம் பண்ண முடியும் அவ்வளோதான், ஆனால் இந்த வார்த்தைகள் எடுத்து ஆவியானவர் தான் பயன்படுத்தி உங்கள் உள்ளத்துக்குள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி செய்ய வேண்டும், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாது.